வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கு எப்படி கடலை வடை மேக் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். இந்த முறையில் நான் செய்து காட்டுறேன், பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். முதல்ல நான் மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். கடலை அஞ்சு மத்தியானம் ஊற வச்சேன். நான் அஞ்சு மத்தியானம் ஊற வச்சேன். நான் இப்போ என்னென்ன போட்டு அடிக்கிறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ கடலை வடை போடுற பாருங்க. கடலை போடுறேன். நீங்களும் வீட்டில் இருக்கீங்க, பின்னேறங்களில் செய்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இஞ்சி போட்டேன். நான் இந்த செத்தமிளகா போடுற பாருங்க. போட்டுட்டு உள்ளி போடுறேன். உண்டையும் போட்டு அடிக்க போகிறேன். அடிச்சு நல்ல பதத்தில் எடுக்கணும். அடிச்சு முடி அந்த நல்ல இதாக இருக்கணும். நல்ல பதம் இப்போ நீங்கள் செய்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல பதத்தில் எடுக்கணும். எடுத்து ரக்கம் பாருங்க. இந்த பதத்தில் எடுத்தால் நல்லா இருக்கும். கடலை வடை குளிச்சும் போட நல்ல வடிவாக இருக்கும். நல்ல வடிவாக வரும் மேடம். இந்த பதத்தில் எடுத்த இன்னொரு கா போட்டு அடிக்க போகிறேன். வீட்டில் இருக்க சாப்பிடுவேன், செய்து வர நல்லது. நல்லது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவோம். வெங்காயம் பற்றம் பாருங்க. வெங்காயம் அடிச்ச முடிய வெங்காயம் பற்றேன். இந்த ஃபஸ்ட் டைம் இந்த குக்கிங் விடுறதால கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறேன். ஏ ஃபஸ்ட் டைம் தானே, இண்டே தான் ஃபஸ்ட் டைம் மேல் குக்கிங் விடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் தாங்க எங்களுக்கும். பவுலுக்கு எடுத்து வைக்கிறேன். பவுலுக்கு எடுத்து வச்சுட்டு இந்த அதில் கருவேப்பிலை போடுற பாருங்க. அடித்து வச்ச கடலைக்குள்ள வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் போடும் பாருங்க. சின்ன சீரகம் போடணும். சின்ன சீரகம் சீரகம் உப்பு போடணும். உப்பு போடுறேன் பாருங்கள். போட்டு உப்பு போட்டுட்டு நல்லா குழைக்கும். அப்படி நல்லா குழைக்கும். நல்லா குழைச்சா எல்லா இடம் உப்பு பிரியாலும். வடியாக குழைக்காட்டி உப்பு ஒரு இடத்த போய் ஒரு இடத்த உப்பு போகும். இப்போ நல்லா வடியாக குழையணும். குழைச்சிட்டு நல்லா குளிச்ச போட்டு நல்லா குழைப்பணும். அப்படி அப்போ உப்பு எல்லா இடம் பிடிக்கும். குழைச்சி போட்டு நான் அப்படியே ரேடாக போல் பிடிச்சி வைக்குவேன். சின்ன பிடிச்சி வச்சா ஈஸியாக போடலை. இப்போ நான் போல் போட்டு ரேடாக போட்டு வைக்க போகிறேன். ரேடாக பிடிச்சி வச்சா ஈஸியாக தட்டி போடலாம். பட் தட்டை எப்படியாக தட்டி போடலாம். இப்போ வடையை பிடிச்சி வடையாக பிடிச்சி வச்சா ஈஸியாக வடை ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு வடையும் போட்டு முடிக்கலாம். இப்போ எண்ணெய் விடுறேன். சன்ஃப்ளவர் ஆயிலாம் நான் போடுறேன். இந்த நோ ஃபேட். நீங்களும் அதை பாவீங்க. இந்த தட்டி தட்டி போட போகிறோம் பாருங்க. உருண்டையாக பிடிச்சி வச்சு நான் இல்லை எண்ணெய் வச்சுட்டு போடுறேன் பாருங்க. உருண்டையாக பிடிச்சி வச்சா அப்படி தட்டி தட்டி போட பக்கம் ஈஸி. ரெடியாக போடலாம். இப்படி தட்டி தட்டி போகிறோம் பாருங்க.
உருண்டையாக பிடிச்ச வழியாக இப்போ தட்டி தட்டி போட ஈஸி பாஸ் ஆச்சுக்கிறேன் பார்த்தீங்களே. ஃபஸ்ட் டைம் வந்தபடியாக எனக்கு சப்போர்ட் தாங்க ப்ளீஸ். பிள்ளைகளுக்கு செய்து விடுங்க பின்னிறங்களில் இப்போ பிள்ளைண்டியோட குடிக்க சூப்பராக இருக்கும். எந்த முறையில் செய்திருக்கிறேன் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ரேட் பண்ணுங்கள். இந்த உருண்டையாக பிடிச்ச வழியாக தான் பாஸ்தா போடுறோம் பார்த்தீங்கல்ல, இந்த உருண்டையாக பிடிச்ச வழியாக தான் அந்த பாஸ்தா போகுது. உடனே அதுலேயே நான் அந்த தப்பி தெரிய போட்டால் இப்படி பாஸ்தா போடல. இந்த உருண்டையாக பிடிச்ச வழியாக தான் நான் பாஸ்தா போட்டேன் பார்த்தீங்களா, அப்படி இருக்கட்டா பார்த்தீங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்களா. ப்ளீஸ் இப்படி செய்து கூட்டியும் சாப்பிட்டு பாருங்க, அப்படின்னு இருந்தாங்க நல்லா இருக்கும். நீங்களும் பின்னாங்க திரும்ப திரும்ப சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ். இந்த முறையில் இருக்க செய்வாங்க. வாவ் எப்படி இருக்கு பாத்தீங்களா. And please subscribe my channel please. And please hit the like button. And that's the end. Bye.